வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். காசா வார், இதை பற்றி பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். பஞ்சாயத்து பண்ணுறவரே பஞ்சாயத்தில் சிக்கணும் எப்படிங்க இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே, ஐநாவோட பொதுச் செயலாளரான திரு அன்டோனியோ கட்டரஸ் அவர்கள், இவர் சமீபத்தில் ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார். இது போல் இஸ்ரேல் பண்ணுறது சரியில்லை, ஹமாஸ் ஒன்று பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள அடிக்கிறது ஓகே, ஆனால் அப்பாவி பொதுமக்கள் என்ன பண்ணாங்க, காசாவில் வந்துட்டுருக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னு அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாருங்க. இவ்வளோதான். ஆனால் இஸ்ரேல் கொந்தளிச்சாங்க பாருங்க. என்னங்க, நீங்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேளுங்க, இல்லைனா ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு போர்க்கடி தூக்கிட்டாங்க. இந்த மனுஷனும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏந்தா விட்டேன்னு நினச்சிருப்பார் போல இருக்கு. இப்போ அவரே பேசியிருக்காருங்க, திரும்பவும் உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு, யார் என்ன சொன்னான்னு தெரியல. பெனர்மா சொல்லியிருக்காரு, அவர் ஹமாஸோட பயங்கரவாதத்தை நான் நியாயப்படுத்தவே இல்லை அப்படின்னு இருக்காரு. நான் ஜஸ்ட் அங்கே இருக்க பொதுமக்கள் சார்ந்தது ஆதரவாக பேசினேன், ஆனால் அவங்க பயங்கரவாதத்தை நான் எங்கேயுமே நியாயப்படுத்தலை, என்னோட கருத்துக்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டாருங்க. இந்த மனுஷன் ஓப்பனாக சொன்ன விஷயங்கள் அப்போது உலகம் முழுக்க தலைப்புச் செய்தியாக அலங்கரித்த விஷயம், என் கருத்துக்கள் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்குன்னு இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி சர்வதேச அரங்கில் அப்படின்றதுக்கு ஆகச்சிறந்த சான்று இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். இந்த ஐநா பிரதிநிதிகளுக்கு விசா வழங்க மாட்டோம் அப்படின்ட்டு இஸ்ரேல் கவர்மெண்ட் அஃபிஷியலாக தடை விதித்தாங்க. கேள்விப்பட்டீங்களா, இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார்னு சொன்ன பாருங்க, முன்னாடி பேசினப்ப அவர் பேசின உடனே இஸ்ரேல் கவர்மெண்ட் கொண்டு வந்த தடை தான் இது, ஐநாவோட பிரதிநிதிகளுக்கு எந்த விதமான விசாவும் கொடுக்க மாட்டோன்னு. அந்த ஒரு அறிவிப்பு வெளியான உடனே இவரோட இந்த ஒரு விளக்கமும் வெளியாகிருக்கு. என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோம், ஓகே, இந்த யூஎன்எஸ்சி இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இங்கே இந்த காசா வார் சம்மந்தமாக மிக முக்கிய தீர்மானங்களை அமெரிக்காவும் ரஷ்யாவும் கொண்டு வந்துச்சு. ரஷ்யா அடுத்தடுத்து கொண்டு வந்த தீர்மானங்கள் தோல்வியை தழுவுச்சு. காரணம், அமெரிக்கா பின்புல நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்ததுனாலையும் பெரும்பான்மை கிடைக்காதனாலையும் தீர்மானங்கள் தோல்வி அடைஞ்சிச்சு. சரி, அமெரிக்கா கொண்டு வர தீர்மானமாச்சு ஜெயிக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க, அமெரிக்கா கொண்டு வர தீர்மானமும் தோல்வி அடைஞ்சிட்ருக்கு. இந்த இப்போ லாஸ்ட்டாக ஒன்று தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் சார்ந்த தோல்வி இருக்குல்ல, இதில் மிக முக்கியமாக கவனிக்கின்ற ஒரு விஷயம் சைனா இருக்குல்ல, அவங்க ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க அந்த யூஎன்எஸ்சிலேயே. என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா கொண்டு வந்திருக்க இந்த தீர்மானத்தில் காசா வாரை நிரந்தரமாக நிறுத்துறது சம்மந்தமாக எதுவுமே நீங்கள் குறிப்பிடலையே, அப்புறம் எதுக்காக கண் துடைப்புக்காக இது போல் கொண்டு வரீங்கன்னு சைனா ஒரு போல்டான ஸ்டாண்ட் எடுத்துருச்சிங்க. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இடையில ஏழாம் பொருத்தம் போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் யூஎன்எஸ்சியில் அந்த மையத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சைனா வெளியிட்டிருக்கு அமெரிக்காவுக்கு எதிராக. அண்ட் மோரோவர், அந்த அமெரிக்காவோட தீர்மானத்துக்கு எதிராகவும் சீனா வாக்களிச்சிடுச்சு, அவ்வளோதான், அமெரிக்க தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்படி ரெண்டு தரப்பாக உலக நாடுகள் பிரிஞ்சிருக்குங்க, அமெரிக்கா தலைமையிலையும் ரஷ்யா தலைமையிலும் சொல்லிட்டு. ஸோ இதனாலே ரெண்டு தரப்பில் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை, எதுவுமே அங்கே செல்லுபடியாக மாட்டேது. இதோட விளைவு இப்போ என்ன தெரியுமா, இந்த காசா வார் இருக்குல்ல அது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியலைங்க, இன்னும் நீட்சி அடைஞ்சு போக தான் போகுது. எதை வச்சுப்பா இவ்வளோ அழுத்தம் தருத்தமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் ராணுவமே அஃபிஷியலாக இப்போ ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை என்ன சொல்கிறாங்க, காசாவை சுற்றிலும் எங்களோட ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு, இந்த பீரங்கி டேங்க்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்தவாடி பிரயோகிக்க போகிறாங்களாம். காசாக்குள்ளே இந்த ஊடுருவுற முயற்சின்றதே பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் போவாங்க அதிகபட்சம், ஆனால் டேங்க்ஸ்லாம் போனது கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உள்ள டேங்க்ஸை கிளம்புறக்க போகிறாங்களா, ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த போர் நீண்ட காலம் நடக்கிறதா கூட இருக்கலாம்னு இஸ்ரேல் ராணுவமே சொல்லியிருக்கு. இதை விட வேற என்ன அத்தாட்சி நம்மளுக்கு வேணும், எங்களை நாங்கள் தற்காத்துக்கிறதுக்கும் எதிரிகளை நாங்கள் தாக்கிறதுக்கும் தயாராக இருக்கோம், போரில் இலக்கு அடையணும் அப்படின்னா பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப அவசியம், எங்களுக்கு அது இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக இந்த வாரில் எங்களோட இலக்குகள் என்னவோ எல்லாத்தையும் அடைஞ்சே தீர்வோன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் ராணுவம். அடுத்தபடியாக நம்ம நெஞ்ச பதப்பதைக்கிற ஒரு ஒப்பீட்டு புகைப்படம் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, காசா பகுதி தாங்க, அதாவது போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இட் மீன்ஸ் கடந்த 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் இஸ்ரேல் திரும்ப தாக்க ஆரம்பித்தாங்களே, அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படம் தான் இது. பச்சை பசேல்னு அழகான கட்டிடங்கள், அப்படியே கீழே பார்த்தீங்களா, இது இப்போ எடுக்கப்பட்டிருக்க செயற்கைக்கோள் புகைப்படம், அதே காசா அதே இடம், எப்படி செதஞ்சு போய் கிடக்குது பாருங்கள். சொர்க்கமாக இருந்த ஒரு பகுதி கண்ணு முன்னாடி நரகமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த ஒப்பிட்டு புகைப்படத்தை தான் உலகம் முழுக்க இப்போ பல சர்வதேச அவதானியில் எடுத்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு துயர் நம்ம கண்ணு மூடி நடந்துட்டுருக்கு, உலக நாடுகள் விழிக்கணும்னு பல பேர் விழிப்புணர்வு சார்ந்த வாசகங்களை பதிவுகளாக இட்டுக்கிட்டு இருக்காங்க. காசாவில் வாழ்கிற மக்கள் இருக்காங்களே, அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. ஒரு பக்கம் ஹமாஸ் அவங்கள தற்காத்துணும்னு சொல்லிட்டு தாக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பை வேரோடு ஒழிக்கணும்னு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடுவில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறது அங்கே இருக்க அப்பாவி பொதுமக்கள் தான்.
குறைஞ்சபட்ச டைமை கொடுத்து சீக்கிரம் காலி பண்ணு சீக்கிரம் காலி பண்ணுன்னு சொன்னால் எங்கே போவாங்க? சரி, சேஃபாக அவங்க நடந்து போகணும் அப்படின்னா அதுக்காச்சும் பாதுகாப்பு வழித்தடம் வேணால அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? இந்த ரஃபா எல்லைக்கு போனால் அங்கேருந்து வெளியே விட மாட்டேன்றாங்க, வெளில இருந்து இந்த வாகனத்தை உள்ளே விட மாட்டேன்றாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள் ஒரு ட்ராப்பில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த காசா பகுதியில் இவ்வளோ தாக்குதல்களுக்கு நடுவுலையும் சில மக்கள் உயிர் பழச்சிருக்காங்க. அந்த மக்களில் சில பேர் சர்வதேச ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப இவ்வளோ மோசமாக இருக்கா காசா நில? ஏன்னா நாம் வெறும் ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்க்கும்போதே நம்மளோட ஈரக்குலம் அப்படி அதிருது. ஆனால் அங்கே இருக்க மக்கள் சொல்கிற விஷயம் நம்ம பதட்டத்தை இன்னும் அதிகரிக்குதுங்க. என்ன சொல்கிறாங்க, எப்படியோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிர் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எல்லா நாட்களும் ஒரே நாள் மாதிரி இருக்காது, எப்போனாலும் எங்களோட உயிர் போகலாம். இந்த மிசைல்ஸ் கிட்டேருந்து நாங்கள் தப்பிச்சாலும் எங்களுக்கும் பசிக்கும், நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கும் தாகம் எடுக்கும், நாங்களும் மனுஷங்க தானே. ஆனால் பசிக்கு உணவும் தாகத்துக்கு தண்ணீரும் இங்கே கிடைக்கிறதே கிடையாது. அங்கே இந்த மிசைல் ஸ்ட்ரைக்கில் செத்துக்கிட்டு இருக்க பொதுமக்களை காட்டிலும் இந்த உணவும் தண்ணியும் கிடைக்காம சாகிறவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உயிர் படிச்சிருக்கவங்க நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது எங்களுக்கு இந்த காசாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு அடுத்து அவங்க சொன்னதாங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயமே, இந்த பிணங்கள் இருக்குல்ல அங்கே கொத்து கொத்தாக விழுற பிணங்கள், அப்பாவி பொதுமக்கள் பிணங்கள், அந்த பிணங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாகனங்கள் தேவைப்படும். அங்கே வாகனங்கள் இருக்குது, ஆனால் அந்த வாகனங்கள் இயங்கிறதுக்கு எரிபொருள் இல்லை. இதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த கழுதைகள்லாம் இருக்குல்ல அந்த கழுதைகளில் சின்னதாக 4 சக்கரங்களை பொருத்தி ஒரு வண்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் பிணங்களை வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஏற்பட்ட அவ்வளோ நல்லா தொடர்ந்துக்கிட்டு இருக்கான். இல்லை இன்னொரு கொடுமை என்னென்னா, ஒரு நாளைக்கு 300 பிணங்கள், ஒரு நாளைக்கு 600 பிணங்கள்னு இப்படி பிணங்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கவே இந்த கழுதை வண்டிகளுக்கு கூட அங்கே மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கான். எந்த அளவுக்கு கொடுமை பார்த்திங்களாங்க, உணவு நீர் இல்லாமல் இந்த காசாவில் பல மக்களோட உயிர்கள் பறி போயிட்டுருக்கிறதா ஐக்கிய நாடுகள் சபையை அஃபிஷியலாக சொல்லியிருக்கு. எரிபொருளை தராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஹமாஸ் தான். உங்களுக்கு இன்னும் டவுட் வரலாம், சரிப்பா எரிபொருள் மட்டும் கிடச்சிருச்சுன்னா இவங்களுக்கு தேவையான உணவு தண்ணியெல்லாம் கிடச்சிருமா? அங்கே பிணங்களை கொண்டு போக கூட வாகனங்கள் செயலாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது பாசிபிள் தாங்க. ஆனால் இஸ்ரேல் அதை இம்பாசிபிளாக மாற்றிக்கிட்டு இருக்கு. ஐநா ஏற்கனவே ஓப்பனாக கேட்டுருச்சு, இது போல் உங்ககிட்ட எரிபொருள் இருந்தால் நீங்கள் அந்த எரிபொருள் சப்ளையாச்சும் ஆரம்பிச்சு வைங்க, காசாக திரும்பவும் ஏற்கனவே பவரை கட் பண்ணி விட்டீங்க, சாப்பாடு சப்ளையும் நிறுத்திட்டீங்க, தண்ணியும் நிறுத்திட்டு அப்புறம் தான் உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்கறதன் பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் எரிபொருளை இப்போ வரைக்கும் நீங்கள் ரிலீஸ் பண்ணவே மாட்டுறீங்க. தயவு செஞ்சு காசா மக்களுக்காக இஸ்ரேல் இராணுவம் எரிபொருளையாச்சும் ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இஸ்ரேல் நடத்துகிற வழக்கம் கொடுக்குது, நாங்கள் பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்கள் எரிபொருளை கொடுத்துருவோம், சரி பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்க நலனுக்காகனு சொல்லிட்டு. ஆனால் பொதுமக்கள் கூட்டத்தில் கலந்துருக்க ஹமாஸ் அமைப்பினர் அந்த எரிபொருட்களை சேகரித்து அவங்க பதுக்கி அவங்க அதை வச்சு அவங்களை தாக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இதனால தான் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு இஸ்ரேல் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்குங்க. எவ்வளோ முரண்பாடாக இருக்குல்ல, ஐநா கேட்குறதோட நோக்கம் வேறு, ஆனால் இஸ்ரேலோட நோக்கம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு உண்மையை சொல்லட்டுமாங்க, இது வரைக்கும் இந்த காசா சார்ந்த இஸ்ரேல் விமானப்பட தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குல்ல அதுக்காக மட்டும் இஸ்ரேல் இராணுவம் செஞ்சுருக்க செலவு எவ்வளோ தெரியுமா? 37,350 கோடி ரூபாய் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறதா இருந்தால். இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அங்கே இருக்க ஹமாஸ் அமைப்பினரை ஒருத்தர் கூட விடாமல் கொள்ளணும்னு சொல்லிட்டு. இந்த செலவு இதோட குறைய போகிறதில்ல, இன்னும் நிறைய மேலே மேலே போயிட்டு தான் இருக்க போகுது. எனக்கு என்ன பயனா, அவங்க செலவு பண்ணுறது இஸ்ரேல் கவர்மெண்ட்டோட தலைவலிங்க, ஆனால் செலவு பண்ணுற அமௌண்ட்டு முழுக்க முழுக்க ஹமாஸ் அமைப்பை மட்டும் அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டுருக்கு, அப்பாவி பொதுமக்கள் உயிர்களும் போயிட்டுருக்கு. இதை இஸ்ரேல் அரசு கவனித்து பார்த்தாலே ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ஆப்கான் மேலே அமெரிக்கா விமானப்படை எந்த அளவுக்கு வெடிகுண்டுகளை பிரயோகப்படுத்தினாங்க, லிட்டரலாக 1 வருஷம் வரைக்கும் அதிகமாக வெடிகுண்டுகளை பிரயோகப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கம்மியாச்சு. இந்த ஆப்கான் மேலே அமெரிக்கா பயன்படுத்தின வெடி மருந்துகள் இருக்குல்ல அது எல்லாத்தோட அளவையும் மிஞ்சிற மாதிரி தான் கடந்த 20 நாட்களில் மட்டுமே இந்த இஸ்ரேலி விமானப்படை காசா மேலே பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. லிட்ரலாக 12,000 டன்னுக்கும் மேலேங்க இவ்வளோ வெடிமருந்துகளை காசா மேலே இஸ்ரேல் விமானப்படை பிரயோகப்படுத்தியிருக்கான். இதோட விளைவு என்ன தெரியுமா, 62 மருத்துவமனைகள் சேதமடைஞ்சிருக்கு. இட் மீன்ஸ் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு, சேதமடைஞ்சிட்ருக்கு. 23 ஆம்புலன்ஸ் வெடித்து சிதறியிருக்கு, எல்லாமே அட்டாக் பண்ணப்பட்டது. இல்லை இன்னும் கொடுமையிலும் கொடுமை, அந்த 23 ஆம்புலன்ஸும் ரன்னிங்கில் இருந்தது. இட் மீன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே நோயாளிகள் இருந்திருக்காங்க, அந்த நோயாளிகளோடு சேர்ந்த ஆம்புலன்ஸும் வெடித்து சிதறியிருக்கு. 43 48 பள்ளிக்கூடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு, 4 ஐநா முகாம்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மக்கள் பாதுகாப்பாக வந்து அன்றைய இடமே ஐநா முகாம்கள் தான். அதிலே 4 முகாம்கள் மேலே தாக்குதல்னா நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் கொல்லப்பட்டன இஸ்ரேலர்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, பட் இதில் மெஜாரிட்டியாக அதிகப்படியான உயிர் சேதத்தை சந்திச்சிருக்கிறது இஸ்ரேலை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக பாலஸ்தீனம் தான், 6,000க்கும் மேற்பட்டவங்க. இதில் இன்னொரு உச்சக்கட்ட கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களில் 2,700 குழந்தைங்க, எதுவுமே தெரியாத குழந்தைங்க. இத்தனை குழந்தைங்க அங்கே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கு. இந்த குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்கிறதுல ஒரு ஒரு கேஸ் எடுத்து நீங்கள் ஒரு ஒரு எபிசோடு பண்ணாலே கதறிடுவீங்க.
இவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு கேஸ் தப்பி பிழைச்சதுங்க. இட் மீன்ஸ் அந்த குழந்தைங்க சாவை பார்த்துட்டு வந்திருக்கு, பச்சிலம் குழந்தைங்க. ஆனால் அந்த குழந்தைங்களோட அம்மா உயிரோடு இல்லைங்க. அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்க பார்க்க என்னையா நடக்குது இங்கே அப்படின்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்கே ஏற்பட்டுரும். என்னென்னா ரெண்டு குழந்தைங்க, ட்வின்ஸ் ஆக்சுவலாக, ஓகேவா, ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க. பிரசவெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பாங்களே, இது போல் அவங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு அந்த குழந்தைங்கள தூங்க வச்சுருக்காங்க. தூங்க வச்சு முடிஞ்சுட்டு அவங்க லைட்டாக கண் அசர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஏவுகணை இவங்களோட ஹாஸ்பிட்டல் கட்டடத்து மேலே பட்டாலும் அடிக்குது. அந்த பிளாஸ்ட் ஏற்படுத்துகிற அந்த அதிர்வு இருக்குல்ல, இதில் அந்த அம்மா தூக்கி வீசப்படுறாங்க. அவ்வளோதாங்க, அந்த அம்மா செத்துட்டாங்க. நல்லவேளை அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகலைங்க. ஆப்டிமிசம் எங்கே பார்க்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் நடந்திருக்கு, அங்கே அந்த ரெண்டு பிஞ்சுகள் உயிர் மட்டும் இப்போதைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லை, இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த குழந்தைங்க அந்த அம்மாவை இழந்துடுச்சு. இது இல்லாமல் அந்த ட்வின்ஸ்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களும், ஒரு குழந்தை தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது ட்ரீட்மெண்ட்டுக்காக, இன்னொரு குழந்தை உறவினர் வீட்டு கொண்டு போயிட்டாங்க. பிறந்ததுமே இந்த ரெண்டு குழந்தைங்களும் தனித்தனியாக இருக்கிற கொடுமைலாம், அதுவும் ட்வின்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை இங்கே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக உயிர் படித்த குழந்தைங்களோட கதை, ஆனால் அந்த இடத்துல ஒரு அம்மா உயிரிழந்திருக்காங்க, அந்த சோக கதையாக இருக்குது. இது போல் நீங்கள் காசாவில் எங்கே பார்த்தாலும் குழந்தைகள் சார்ந்த கலைபுரங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. மக்களை நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக உலக நாடுகளில் மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய பேரணிகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்ததில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த போராட்டங்கள் பேரணிகள் எண்ணிக்கை குறையலைங்க, அதிகரித்து போயிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஜோர்டனில் மிகப்பெரிய மக்கள் புரட்சியை வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ மக்கள் திரண்டு பாலஸ்தீன மக்கள் நலன் சார்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மலேசியாவில் அந்த நாட்டு பிரதமர் தலைமையிலேயே மிகப்பெரிய பேரணிக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டு அது வெற்றிகரமாக நடந்திருக்கு. இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட பாலஸ்தீன மக்கள் சார்ந்த ஆதரவு போராட்டங்கள் மலேசியாவில் தொடரதான் போகுது. அந்த நாடு ஓப்பனாக அறிவிச்சிருச்சு ஆல்ரெடி, மலேசியா, நாங்கள் பாலஸ்தீன மக்கள் நலன் சார்ந்து தான் நிற்கிறோம், இதில் நாங்கள் எந்த விதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த எடுத்த ஸ்டாண்டில் மலேசியா இன்னும் தெளிவாக நிற்குது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க. இந்த காசா வாரில் ஸ்க்ரீனில் தெரியுதார்ல, இவர் தான் டர்க்கியோட அதிபரான டைப் எர்டோகன். இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த காசா வார் போயிட்டுருக்குல, அது உடனடியாக நிற்கணும், இதுக்கு இஸ்ரேல் முழு மனசோடு இந்த சீஸ்ஃபயரை அனௌன்ஸ் பண்ணி ஆகணும், அமைதிக்காக இஸ்லாமிய நாடுகள் ஒன்று இணையணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஹமாஸ் அப்படின்றது விடுதலைக்கான ஒரு இயக்கம்னு சொல்லியிருக்காருங்க. இது இன்னும் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறதா இருந்தால், ஹமாஸுக்கு சப்போர்ட்டாக ஒரு நாடு ஆதரவு தெரிவிக்குது, மறைமுகமாக தெரிவிக்குது அப்படின்னா, அதை நீங்கள் இந்த மூன்றாவது லைன் இருக்குல்ல, இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஹமாஸ் அப்படின்றது ஒரு விடுதலைக்கான இயக்கம், ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா வர வர இஸ்ரேல் ஒரு இயக்கமாக மாறிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு தோன்றதாக சொல்லியிருக்காருங்க. இஸ்ரேலில் டைரெக்டாக சாடியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கு மேற்குலக நாடுகள் வேணால் கடமைப்பட்டிருக்கலாம், ஆனால் எகிப்தில் ஒன்று இஸ்ரேலுக்கு கடமைப்படலை, நாங்கள் எதுக்காக அவங்களுக்கு ஃபேவராக நடக்கணும் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. இந்த மனுஷன் இப்போ பேசி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இஸ்ரேல் ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது போல் தாங்க இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்டு. ரஷ்யா ஓப்பனாக அறிவிச்சிருந்தாங்க முன்னாடி, இந்த காசா வார் நிற்கணும் அப்படின்னா ஹமாஸையும் இஸ்ரேலையும் வச்சு மத்தியஸ்தம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் ரஷ்யா, நீங்கள் எப்போ வேணாலும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னால் ரஷ்யா இப்போ ஒரு வேலையை பார்த்துருக்கு, அணுகுண்டு சோதனை பண்ணியிருக்காங்க. இப்போ எத்தனை பேர் கேள்விப்படுகிற செய்தியை, இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் இட் மீன்ஸ் ஒரு பக்கம் காசா வார், இன்னொரு பக்கம் யுக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டுருக்கு, இதுக்கு மத்தியில் ரஷ்யா அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. நிலம் கடல் வான்னு மூன்று தரப்பில் இருந்தும் அணுகுண்டை தங்களால் ஏவ முடியணும், சக்தி வாய்ந்த அணுகுண்டாக அது இருக்கும்னு அந்த தாக்குதலில் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. பெரிய தாக்குதலுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ட்டு ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவங்களோட இராணுவ வீரர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த ஒரு அலர்ட்னஸை அவர் பிறப்பிச்சிருக்காரு. பெரிய தாக்குதல்னால் எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா டைரெக்டாக முறைச்சிக்கிட்டு இருக்கிறது யுக்ரைனை தான் அந்த வார் ஃபீல்டில். ஸோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா யுக்ரைன் மேலே ரஷ்யா அணு ஆயுதத்தை பிரயோகிக்க போதா என்ன, இந்த அச்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இருந்துச்சு, இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் பெருசாக போயிட்டு இருந்தப்ப. ஆனால் கடந்த சில மாதங்கள் அந்த பயத்தில் நம்ம இல்லாமல் இருந்தோம், ஆனால் அந்த பயத்தை திரும்ப தட்டி எழுப்புற மாதிரி தான் ரஷ்யாவோட இந்த சோதனை அமைஞ்சிருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மனுஷ குலத்தோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதை நோக்கி நாம் நகர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எங்கே போய் முடிய போதோ, உலக நாடுகளோட தலைவர்கள் இருக்காங்களே அவங்களுக்குள்ளே சமரசம் ஏற்பட்டால் மட்டும்தான் உலக மக்கள் மத்தியில் சமாதானமும் அமைதியாக நல்லிணக்கமும் நிலவும். தலைவர்கள் மத்தியில் இந்த பிரச்சனை நீண்டு போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தலையெழுத்தை நாமளே நெகட்டிவாக மாற்றிக்கிறோம்னு அர்த்தம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.